இந்த வீடியோ மூலமா மல்டிமீட்டரை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மல்டிமீட்டரை பொதுவாக எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். இதை அவங்க மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டாக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டின்றது ஒன்று எல்லார் வீட்லேயும் இருக்குது. அந்த எலக்ட்ரிசிட்டியில் உள்ள பேராமீட்டர்ஸை இந்த மல்டிமீட்டர் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே மல்டிமீட்டர் மேலே ஒரு சில பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேராமீட்டர்ஸ் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே வீன்றது ஒன்று போட்டிருக்காங்க. இந்த வி வந்து வோல்டேஜை குறிக்கும். அது பக்கத்தில் இருக்கிற ஒரு சிம்பிள் வந்து சைன் வேவில் இருக்குது. இது ஆல்டர்னேட் கரண்ட்டை குறிக்கும். ஆல்டர்னேட் கரண்ட் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஏசின்னு சொல்லுவாங்க. ஏசி கரண்ட்டினுடைய வோல்டேஜை செக் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ரெண்டு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே ஒரு சில ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு தான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கரண்ட்டினுடைய வோல்டேஜை செக் பண்ணுறதுக்காக இந்த ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் கரண்ட்டினுடைய ஷார்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டிசி. அடுத்தது வந்து இங்கே ஓம் சிம்பிள் போட்டு இங்கே ஒரு சில ரேஞ்சஸ் வச்சுருக்காங்க. இந்த ஓம் சிம்பிள் எதனுடைய யூனிட்டுன்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அதனுடைய யூனிட்டு. இதுலேயும் வேரியபிள் ரேஞ்சஸ் இருக்குது. ரேஞ்ச் மூலிமா என்ன பண்ணலாம்னா ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூவை வந்து செக் பண்ணலாம். அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு சிம்பிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டயோடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை ஆப்ஷன் மாதிரி இருக்குது. இந்த டயோட் சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா டயோடை செக் பண்ணலாம், எலக்ட்ரானிக் காம்பனன்ஸும் செக் பண்ணலாம். இந்த ஒய்ஃபை சிம்பிள் எதை குறிக்குதுன்னு பார்த்திங்கன்னா கண்டினியூட்டியை செக் பண்ணுறதுக்காக இந்த ஒய்ஃபை சிம்பிள் போட்டிருக்காங்க. அடுத்தது இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வேவ் சிம்பிள். இந்த ஸ்கொயர் வேவ் சிம்பிள் எதுக்குன்னா ஸ்கொயர் வேவ் வந்து செக் பண்ணுறதுக்காக இருக்குது. இந்த ஹெச்எஃப்இ எதுக்குன்னா டிரான்சிஸ்டரை செக் பண்ணலாம். இந்த ஹெச்எஃப்இல் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் கோடு அப்படியே கண்டினியூ ஆகி இந்த ப்ளூ கலரில் உள்ள இந்த பிளாஸ்டிக் வரைக்கும் இருக்கும். இந்த இடத்துல தான் டிரான்சிஸ்டரை இன்செட் பண்ணி செக் பண்ணலாம். அடுத்தது 10A போட்டிருக்காங்க. இந்த ஏன்றது ஆம்பியரு. இங்கே ரெண்டு கோடு போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு கோடு எதை குறிக்குன்னா டைரக்ட் கரண்ட்டை குறிக்கும். அடுத்தது இங்கே ஏன்றது கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆம்பியரை தான் குறிக்கும். டைரக்ட் கரண்ட்டினுடைய ஆம்பியரை செக் பண்ணலாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம பார்த்த பேராமீட்டர்ஸில் ஏசி மற்றும் டிசி கரண்ட்டினுடைய வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இந்த மீட்டர் மூலமாகவும், ஒரு கண்டினியூட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது இந்த மீட்டர் மூலமாகவும், டிசி கரண்ட்டினுடைய ஆம்ப்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையும் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மல்டிமீட்டரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இது கரெக்டாக யூஸ் பண்ணாமல் தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மல்டிமீட்டர் கம்பல்சரி டேமேஜ் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இது சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். இங்கே மூணு சாக்கெட் இருக்குது. இந்த மூணு சாக்கெட்டில் கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து காமன் கொடுத்துருக்காங்க. COM-ன்றது வந்து பார்த்திங்கன்னா காமன் அப்படின்றது அர்த்தம். இது எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து கிரவுண்ட் சிம்பிள் மாரி எர்த்து மாரி கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு ப்ரோப் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ப்ரோப்பில் அந்த பிளாக் கலர் ப்ரோப்பை எடுத்து இந்த காமனில் இன்செர்ட் பண்ணுறேங்க. அடுத்தது மிடில் இருக்கிற இந்த சாக்கெட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வோல்டேஜு, மில்லி ஆம்பியர்ஸு இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர் ப்ரோபை எடுத்து இந்த மிடில் இருக்கிற சாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. அடுத்தது இங்கே டாப்பில் இருக்கிற இந்த சாக்கெட் எதுக்குன்னா ஆம்ஸை செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதுவும் மேக்ஸிமம் 10 A வரைக்கும் இருந்தால் இதில் செக் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து இதில் செக் பண்ணக்கூடாது. 10 A மேலே இருக்கிற வேல்யூ நீங்கள் செக் பண்ண போனீங்கன்னா இதில் இருக்கிற ஃபியூஸ் வந்து போயிடும். இல்லைன்னா இந்த மல்டிமீட்டர் மொத்தமாக டேமேஜ் ஆகி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மெஜாரிட்டியாக நீங்கள் வந்து இந்த மிடில் இருக்கிற இந்த சாக்கெட்டே யூஸ் பண்ணுங்கள். முதல்ல இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி வீட்டில் உள்ள ஆல்டர்னேட் கரண்ட்டினுடைய வோல்டேஜை செக் பண்ணலாம். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான கைட் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நான் இங்கே வந்து ஒரு ரப்பர் ஷீட்டு மேலே நின்றுட்டுக்கு தான் இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி டைரெக்டாக எந்த ஒரு கனெக்ஷனோட டைரெக்டாக படக்கூடாது. சப்போஸ் பட்டுதுன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியுங்க. அதனால் யூஸ் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா ஜஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. மீட்டரில் காமன் லைனில் பிளாக் கலர் ஒயரும், மிடில் இருக்கிற சாக்கெட்டில் ரெட் கலர் ஒயரும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். எதனுடைய வோல்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் கரண்ட்டினுடைய வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம்.
மேக்ஸிமம் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்ட் வரைக்கும் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 200, இன்னொரு ரேஞ்ச் வந்து 750 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 200 ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 200 வோல்டேஜுக்கு கீழே இருந்ததுன்னா இந்த 200 ரேஞ்சில் வச்சு செக் பண்ணலாம். ஆனால் நம்ம வீட்டில் வருது சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா 230 வரும். அதனால் நான் வந்து 750 வோல்ட்லேயே வச்சு செக் பண்ணுறேன். மேக்ஸிமம் நீங்கள் எப்போவுமே செக் பண்ணுறப்போ ஹையர் ரேஞ்சிலே வச்சு செக் பண்ணுங்கள். அப்போ தான் மல்டிமீட்ரு சேஃபாக இருக்கும். இப்போ இதில் நான் 750 வோல்ட்டில் இந்த ரெகுலேட்டரை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ரெண்டு ப்ரோபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோபு எடுத்து நியூட்ரல்லையும் இன்னொரு ப்ரோபு எடுத்து லைன்லேயும் வைக்கிறேன். அப்படி வச்சு பார்க்குறப்போ வீட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே 230லேருந்து 240 வரைக்கும் ரேஞ்ச் மாறி மாறி காட்டுது. அடுத்தது இந்த மீட்டரை யூஸ் பண்ணி டிசி கரண்ட்டினுடைய வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த ப்ரோபில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் பிளாக் கலர் ஒயரை அதே சேம் காமன் லைன்லேயும் ரெட் கலர் ஒயரை மிடில் சாக்கெட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியே இருக்கட்டும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு AAA பேட்டரி எடுத்துக்கிறேன். அந்த AAA பேட்டரியினுடைய வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இதிலே என்ன போட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா 1.5 போட்டிருக்குது. இதில் 1.5 வோல்டேஜ் இருக்கும் அப்படின்றது இதில் தெளிவாக போட்டிருக்கு. இப்போது இது 1.5 வோல்டேஜ் வருதா அப்படின்றது இந்த மீட்டரை வச்சு நான் செக் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த 5 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் செக் பண்ணுறப்போ இந்த 20 இல்லைனா 200 வச்சு செட் பண்ணிக்கோங்க. 1000 அப்படின்னு வச்சு செக் பண்ணாலும் வரும். பட் நம்மளுக்கு அக்யூரேசியாக வேணும்னா 20 or 200 இதில் வச்சு செக் பண்ணுங்கள். நான் 20 வச்சு செக் பண்ண போகிறேன். அப்படி வச்சு 20 வச்சு செக் பண்ணுறப்போ எனக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்திங்கன்னா 1.52 அந்த மாதிரி வந்தது. கரெக்டாக 200 வச்சு செக் பண்ணுறப்போ டைரெக்டாக எனக்கு இந்த பேட்டரியில் 1.5 வோல்ட் இருக்குதுன்றது கிளியராக காமிச்சிது. அடுத்தது இந்த மீட்டரில் உள்ள கண்டினியூட்டியை செக் பண்ணலாம். இந்த கண்டினியூட்டின்றது வேறு எதுவும் இல்லை, இங்கே வைஃபை சிம்பிள் மாதிரி போட்டிருக்கங்களே அதுதான் கண்டினியூட்டி. இந்த ப்ரோபை பிளாக் மட்டும் ரெட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெண்டு ப்ரோபை வச்சு நம்ம டச் பண்ணுறப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீப் சவுண்டு வரும். அந்த பீப் சவுண்டு வந்ததுன்னா அதுதான் அந்த கண்டினியூட்டிக்கான ஒரு சிக்னலு. அந்த பீப் சவுண்டு வந்ததுன்னா ஓகேன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் எடுத்துப்போம். அந்த எலக்ட்ரிக்கல் ஒயரில் ஒரு ரெண்டில் இந்த பிளாக் கலர் ப்ரோபோ இன்னொரு ரெண்டில் இந்த ரெட் கலர் ப்ரோபோ வச்சு பார்ப்போம். அப்படி வச்சு பார்க்குறப்போ பீப் சவுண்டு வந்ததுன்னா அந்த கேபிள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதாவது இடையில எங்கேயும் கட் ஆகாமல் இருக்குன்னு அர்த்தம். அதுவே இந்த பீப் சவுண்டு வரலன்னா அந்த ஒயரு இடையில எங்கேயோ கட் ஆகிருக்குன்றத இது மூலிமா கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தது மூலிமா மல்டிமீட்டரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் போய்ட்டு ஆல் என்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். நன்றி.